வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே வந்து வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் நம்ம குருநாதர் சந்திக்கிறதுக்கு வந்துட்ருக்காங்க. இங்கே வரக்கூடிய அன்பர்களுக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த அனுபவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ வந்திருக்க அன்பர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? முனியாண்டி. நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? அருப்புக்கோட்டை. சரிங்க. நீங்கள் ஓங்காரக்குடியிலுக்கு எவ்வளோ நாளாக வந்துட்ருக்கீங்க ஐயா? இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம். யார் மூலமா வந்தீங்க ஐயா? அவர் நார்வல் ராதாகிருஷ்ணன். என்னன்னு சொன்னாங்க ஐயா ஓங்காரக்குடியில் பற்றி? என்னன்னு சொன்னாங்க? ஏற்கனவே வந்துக்கிட்டு இருந்திருக்காப்ப. அப்போ நாங்கள் 10-20 வருஷம் நண்பர் அவர். இப்போ எங்களுக்குள்ள பல பிஸ்னஸ்கள் இந்த தொழில்துறையெல்லாம் சரியாக இல்லை. அப்போ இங்கே போனால் ஐயாவை பார்த்தா சரியாயிரும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாப்புல. அதனால் சொன்ன உடனே நான் புறப்பட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டோம். வந்து இப்போ 3 டைம் ஐயா அங்கேயே தங்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்க ஐயா. பார்த்ததில் வந்து நல்ல ஒரு தெளிவு கிடைக்குது. அப்போ 3 டைம் இதை இப்போ 2 நாள் இங்கேயே தங்கிட்டோம். பார்த்து இப்போ பார்த்ததில் வந்து ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது. சரிங்க. நீங்கள் இங்கே வந்து முதல் முதல்ல ஐயாவை சந்திக்கிறப்ப, அதாவது முதல் டைம் ஐயாவை சந்திக்கிறப்ப உங்களுக்கு ஐயா பார்க்குறப்ப என்ன தோணுச்சுங்க ஐயா? ஐயாவை பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு சிறப்பாக தெரிஞ்சிச்சு. ஒரு மகான் மாதிரி ஒரு இது நல்லா இருந்துச்சு. பார்த்த பிறகுமே அப்புறம் மறுபடியும் பார்க்கணுங்கிற எண்ணம் மறுபடியும் இருந்ததுனால தான் இங்கே தங்கிட்டோம். நாங்கள் தங்குறதுக்கெல்லாம் ரூம்லாம் கொடுத்தாங்க. சாப்பாடு எல்லாம் இங்கே சாப்பிட்டு ஐயாவை பார்த்துக்கிட்டோம். சரிங்க. இங்கே நடக்கிற அன்னதானத்தெல்லாம் வந்து பார்த்தீங்களாங்க? 3 நாள் இங்கே தங்கியிருந்தோம்னு சொன்னீங்க. இங்கே வந்து நிறைய அன்பர்கள் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அது இல்லாமல் ஈவினிங் டைம்லேயும் இங்கேருந்து குடில் அன்பர்கள் வெளியூருக்குங்கெல்லாம் போய் சாப்பாடு போடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்களாங்க? அதெல்லாம் பார்த்தா ரொம்ப தமிழ்நாட்டிலே சிறப்பாக நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு. 3 டைமும் காலை மதியம் இரவு 3 பேருங்க தங்குறவங்களுக்கும் பண்ணுறாங்க, வெளியிலேருந்தும் பண்ணுறாங்க, வெளிய ஊர்களுக்கும் போய் அன்னதானம் பண்ணுற மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதை என் நண்பர்கள் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே நான் வெளியில் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த 3 நாளில்? ஆமாம். சரிங்க. சொல்லி எல்லாருமே இங்கே வரணுங்கிற இதில் இருக்காங்க. இங்கே வந்ததே ஒரு பெரிய ஒரு இதுங்கிற மாதிரி நல்ல நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சரிங்க. இப்போ நீங்கள் வந்து நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிருப்பீங்க, நிறைய கோயில்களுக்கு போயிருப்பீங்க. ஆனால் அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் என்ன மாற்றம் தெரியுதுங்க ஐயா உங்களுக்கு? கோயில் வந்து சபரிமலையில் இருந்து கிட்டத்தட்ட 20-25 வருஷம் சபரிமலைக்கே போயிருக்கேன். அங்கே போனாலும் அது ஒரு திருப்தி. மற்ற எல்லா கோயில்களுக்கும் வந்து நிறையா போயிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இப்படி ஒரு ஞானியை முதல் தடவையாக, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு தடவை இங்கே வந்து உணர்கிற அனுபவம் இதுதான் புதுசு. இதுதான் புதுசு இங்கே வந்திருக்கு. சரிங்க. நம்ம ஓங்காரக்குடியில் ஆசானோட நிறைய ஸ்பீச் கேட்டிருக்கீங்களாங்க ஐயா? ஸ்பீச்லாம் நிறைய பேசியிருக்காங்க, அதெல்லாம் கேட்டிங்களா? இப்போ இங்கே வந்து இங்கே வந்த பிறகு தான் அறிமுகம் ஆனிச்சிங்க. அறிமுகம் ஆகிருக்கு. நிறையா பேர் இங்கே அதை பற்றி விவரமாக இங்கே நிறைய அன்பர்கள் சொல்லுவாங்கல்ல ஐயா, ஐயா பற்றி என்ன சொன்னாங்க ஐயா? நிறையா வந்து இந்த மட்டன் சிக்கன் இந்த பிளால் ஐட்டம் வந்து நீங்கள் இருந்தாலும் தவிர்த்துருங்க, மற்றவங்களுக்கு நல்லாயிருக்கும், சீமைகள்லாம் நம்ம கொள்ளக்கூடாது அப்படிங்கிற அறிவுரை மட்டும் புக்கெல்லாம் கொடுத்தாங்க. இதை ஃபுல்லாக நைட்டில் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான விளக்கம் வந்து உங்களுக்கு எப்படி, நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க? ஏற்றுக்கிற வேண்டியது தான், ஏற்றுக்கிறக்கூடிய இதுதான். உயிர் தானே, அது உயிரைத்தானே இருக்கிறோம் அப்படிங்கிறம்போது அதை ஏற்றுக்கிறக்கூடிய விஷயம். இதிலிருந்தே நம்ம அசைவத்தை விட்டுடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. சரிங்க. நீங்கள் மேலும் ஓங்காரக்குடியில் ஆசனம் சந்திச்சு இப்போ நிறைய அன்பர்களுக்கு இங்கே ஓங்காரக்குடியில் வந்ததுக்கப்புறம் வந்து இதை இங்கே இந்த இடத்த பற்றின விளக்கம் வந்து நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய பேருக்கு, நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேரோட நீங்களும் சென்னைங்கிட்டு எனக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, சொந்தம் வந்தா இருக்காங்க, இந்த பிஸ்னஸ்லாம் இல்லை இருக்கும் நிறைய எல்லாருமே வர்றதுக்கான இது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா. நீங்களும் அடிக்கடி வரணும், உங்கள் மூலியமாக நிறைய அன்பர்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும்னு நாங்கள் எங்கள் ஆசான் கிட்டே கண்டிப்பாக வருவோம். நிறையா ஆளுகளை பூரா கூட்டிகிட்டு வர்றதுக்கான இது கண்டிப்பாக நானே ஏற்பாடு பண்ணிடுறேன். ரொம்ப நன்றிங்க. உங்களோட அனுபவத்தை ஒரு நேரம் சொன்னதுக்கு அரங்க டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க.